ஆசீர்வாதத்தியானம். இந்த நாட்களிலே நாங்கள் அகதோஸ் நற்குணம். கலாத்தியர் புத்தகம் 5:22 23 இதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். அகதோஸ் நற்குணம் 6வது கனி, ஆவிக்குரிய கனி 9, அதனுடைய 6வது கனி நற்குணம். நீதியின் மேலே ஒரு விருப்பம், அதை ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலை நிறைவேற, பிறர் வாழ்விலை நிறைவேற்ற, தீமையை நான் என் வாழ்க்கையிலே வெறுத்து அதை அகற்ற, அதே போன்று மற்றவருடைய வாழ்க்கையிலும் அது இல்லாமலாக்கப்பட, அத்தோடு தேவனுடைய அன்பினாலே கிரியை நடப்பிக்க என் வாழ்விலும் என் ஆத்மாவுக்கும் பிறருடைய வாழ்வில் பிறருடைய ஆத்மாவுக்கும் உதவி செய்ய இந்த நற்குணம் ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த கனியை வைத்து அவ்விதமாகவே எனக்கும் உங்களுக்கும் உதவுகிறார். எனக்கூடாக உங்களுக்கூடாக அவருடைய ராஜ்யம் மகிமைப்பட பிறருக்கும் அவர் உதவுகிறார். நாம் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்து அழைத்தெடுத்திருக்கின்றார். ஆகையாலே அகதோஸ் இந்த நற்குணம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியானுடைய கனி பழகி பெருக, இன்றைக்கு தீர்த்தனுடைய புத்தகம் 3:8 நாம் படித்து பார்ப்போமா என்றால் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இதுவரைக்கும் நாங்கள் கற்றதும் கற்றுக்கொள்ளுகிறதும் கற்றுக்கொள்ளப் போவதுமாகிய தேவனுடைய ஆசீர்வாதமான ஆவிக்குரிய கனியினுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளது. தேவனிடத்திலே விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய யாக்கிரதையாக இருக்கும்படிக்கு நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இவைகளே இவைகள் இதோ இந்த நற்கிரிகளை குறித்து நான் நீங்களும் யாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இவைகளை குறித்து போதிக்க வேண்டும், செய்ய வேண்டும், திட்டமாய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக தீத்துலே நாங்கள் 3:8 அது மட்டுமில்லாமல் 2:7 சொல்லப்படுகிறது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்க வேண்டும். முதலாவது நீங்களும் இந்த ஆவிக்குரிய கனியாகிய நற்குணத்தை இந்த அகதோசை என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதாகிய நாங்கள் முதலாவது என்னையும் உங்களையும் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாய் வைக்க வேண்டும். இதை குறித்து பவுல் திமோத்தேயை எழுதும் போது 5:10 இவ்விதமாய் சொல்லுகிறார். பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாங்கள் அவர்களுக்கு நற்காரியங்களை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்நியரை உபசரிப்பதிலே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தவானுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து இவ்விதமாகவே அவர்கள் யாவரும் இந்த நற்கிரிகளை செய்ய யாக்கிரதையாக இருக்கும்படிக்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து சாட்சி உள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாய் 1 Timothy 5:10 சொல்லப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் அவ்விதமாகவே வளர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ ஆகியாலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் செய்வதை அவர்கள் கண்டு அவர்களும் கற்றுக்கொள்ள அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இங்கே பார்க்கிறோம் 1 Timothy 6:17-18 பார்க்கும்போது அது மட்டுமில்லாமல் இந்த அகதோஸ் இந்த நற்கனி 6வது கனி உள்ளவர்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், அதாவது இந்த நற்கனியை பெற்றவர்கள் நான் நீங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருப்போமாயிருந்தால் நாங்கள் ஒரு இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிருந்து ஆண்டு கொள்ளாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ ஆகியாலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் அவர்தாமே ஆசீர்வாதத்தை இந்த ஆவிக்குரிய கனியை நமக்கு தரும் பொழுது நாம் அவைகள் மேலே நாங்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் எல்லாவற்றையும் நன்மைகளை அனுபவிக்கவைகளை கொடுத்தது அவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்து 18வது வசனம் நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்கத்தக்கதாக நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே இவ்விதமாக நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இவ்விதமாக இந்த ஆவிக்குரிய கனியை பெற்றதாகிய நானும் நீங்களும் ஆசீர்வாதமாயிருந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படிக்காக இந்த அகதோஸ் இந்த ஆவிக்குரிய கனியாகிய நற்குணம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகியாலே கர்த்தருடைய ஆவியானவர்
அப்படியாகவே நம்மளை ஒரு முன்மாதிரியாக நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகியாலே நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாய் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிப்பாயாக சொல்லி, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 17வது 18வது வசனத்தை பார்க்கும்போது அப்படியாய் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாகவே அவர்களுக்குள்ளே வைக்கப்பட்ட தேவ ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடினாலே, அவர்களுக்குள்ளே வைக்கப்பட்ட இந்த கனி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்டபடினாலே, அவர்கள் நடந்தது போல நானும் நீங்களும் நடந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.